ஜெகன்மாதாவினுடைய திவ்யானுகிரகமே நர்மதா எனும் அத்யுதமான ஒரு புண்ணிய நதி. அங்கே ஸ்நானம் செய்தால் அவற்றினுடைய காற்றுப்பட்டால் அவற்றினுடைய மாசு அழுக்குப்பட்டால் கூட ஒரு பரமானந்தத்தை அடைய முடியும். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு நாமாவளியினுடைய உயர்வினாலே நர்மதா தேவியை அறிய முடிகிறது. சச்சாமரமாபாணி சப்ஜதக்ஷண சேவிதாஜை நமஹ அப்படிங்கிற அந்த நாமாவளியே நர்மதா தேவியை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. நர்மதா பரிக்கிரமா என்கின்ற அற்புதமான அந்த புண்ணிய ஜாத்திரை வேற எந்த நதிக்கும் கிடைக்காத ஒரு மகத்து அற்புதம். என்ன காரணம்? பாரதிய தேசத்தில பற்பல புண்ணிய நதிகள், 64 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. அதுல எந்த நதியையும் பிரதட்சிணம் பண்ண முடியாது. சிவபெருமானுடைய சிரசிலே இருந்து வரக்கூடிய ஆதி கங்காவாக இருக்கட்டும், தட்சிண பிரதேசத்தினுடைய தட்சிண கங்கையாக சொல்லக்கூடிய காவேரியாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் இல்லாத ஒரு உசக்தி, ஒரு நதிக்கு பெருமை நர்மதை. அந்த நர்மதையே, நர்மதையினுடைய வாசம் நிமிஷ காலத்தில் அருள் புரிகிறாள். உண்மே நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவள்ளி நமஹ அப்படிங்கிறது. ஆக அதற்கு உண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு தேவியாக மானசீகமா நினைச்சாலே அனுகிரகம் உண்டு. மானசீகமா ஒரு காரியத்தை பண்ணினா நம்ம நிஜமா யாத்திரை பண்ணின பலன் உண்டாருது. நர்மதா பரிக்கிரமாங்கிறது அந்த நதியை பிரதட்சணம் பண்றோம். நதியை எப்படி பிரதட்சணம் பண்ண முடியும்னா, அந்த நதி போய் சமுத்திர தீரத்துல சேர்ந்த பிற்பாடு ரத்னாகர சங்கமத்துல அந்த திவ்யமான பசிம சமுத்திரத்தை மேற்கு கடலை ஒரு பிரதட்சிணம் நின்று வரும். நர்மதை உற்பத்தி ஆகக்கூடிய அமரகண்டகம், அந்த அமரகண்டகத்துல சின்னதான ஒரு 3x3 அளவு இருக்கக்கூடிய ஒரு குழி உள்ளுக்குள்ள அவள் எங்கேந்து எப்படி வரான்னு தெரியல, சுஜம்புவா வரா. கொஞ்சம் அப்படியே கிளம்பி கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறதே பார்த்தா பிரபாகமா இருக்கும். சங்கல்பம் ஒரு ஒரு இடத்துல அந்த படித்துறைக்கு பெறுவன். நர்மதாபுரம் அப்படிங்கிறத இடத்துலேருந்து துவங்கப்படக்கூடிய இந்த புண்ணிய யாத்திரை, மார்க்கண்டேஜ மகரிஷி தன்னுடைய தகப்பனார்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு ஆரம்பிச்ச இடம் இது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த படித்துறைக்கு சேதினி படித்துறை, சேதினி காட் அப்படின்னு பேரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சித்தி விநாயகரோட சன்னதி இருக்கு, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதி. அங்கேருந்து ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு, கையில ரக்ஷாபந்தனத்தை பண்ணிட்டு துவங்கினா ஓங்கார பர்வதம், ஓங்காரேஸ்வரம், ஓங்காரம் மமலேஸ்வரம் அப்படிங்கிறார். தேவர்கள்லாம் நித்தம் பூஜை பண்ணக்கூடிய தசரத சக்கரவர்த்தியினுடைய மூதாதையர்கள் மாந்தாதா ஜனித்த புண்ணியக்ஷேத்திரமான ஓங்கார க்ஷேத்திரம், ஓங்கார க்ஷேத்திரத்தினுடைய அந்த பர்வதம் விந்திய பர்வதம், தொட்டாலே பானலிங்கம். அங்க ஒரு ஸ்நானத்தை பண்ணி கிளம்பினா நாகலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்கான். பர்வானிங்கிற இடத்துல, பட்வானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில நாகலோகத்துக்கு போகலாம். அதல சுதல பாதால ரஜாதல மகாதலன், நாகலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழிக்கு சாட்சியா அங்க நாகேஸ்வர் சன்னதி. சரி, இப்படி ஒரு படித்துறை இருக்கேன் அப்படின்னா, சூரியலோகத்திலேருந்து உத்பவம் ஆகி வரக்கூடிய ஒரு தேவநதி, சூரியனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி தனியாகவே பயணப்படக்கூடிய நர்மதையில ஸ்நானம் பண்ணின பலனை அனுபவிக்கணும்னா அதற்கு ஒரு நதி தபதி, தபதியினுடைய அழகு. அத்தபதி அந்த இடத்துல ஒரு சங்கமமான கோமதிங்கிற நதியோட, சுவர்ண பானுங்கிற ஒரு நதியோட சங்கமமாறா. தபதியினுடைய அழகு அவ்வளவு உஷக்தியா இருக்கு. சரி, தபதியை பார்க்கிறோம். அவருடைய கடந்து போனா கட்பூர், மகிஷாசுரனை வதம் பண்ண பிற்பாடு தன்னுடைய கட்கத்தை அம்பாள் எந்த இடத்துல ரகசியமா வச்சான்னு கேட்டா இந்த கட்பூர். இந்த கட்பூர் தான்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகை காலத்துல மேற்கு சமுத்திரம் ஒரு பனைமரம் அளவுக்கு உயரம் உள்ள வருது. அந்த தீர்த்தம் உள்ள வந்தாதான் கடற்கரையில உள்வாங்கிறது. பிரதமை அப்படின்னா ராத்திரி ஒரு மணி, துதிகைனா ரெண்டு மணி, திருத்திகைனா மூணு மணி. அந்த கட்பூர்ல ஏறி அப்படியே பிரதட்சிணம் பண்ணிட்டு போய் அந்த பக்கம் வித்தை தலாய்ங்கிற இடத்துல இறங்கினா தட்சிண பரிக்கிரமாலேருந்து உத்தர பரிக்கிரமாவுக்கு வரும். இந்த உத்தர திக்கு பரிக்கிரமா இருக்கு பாருங்க, ரொம்ப அபூர்வம். ஒரு ஒரு இடம் ஒரு ரிஷியா இருக்கு, ஒரு ராஜாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கு, ஒரு விருட்சம் இருக்கு, அங்க ஒரு மூர்த்தி இருக்கு. அதுல பார்த்தா முதல்ல பரூச்சுங்கிற இடத்துல அந்த ஊர்ல பிருகு மகரிஷி தபஸ் பண்ற, பிருகு படித்துறை அது, பிருகு காட் அப்படின்னு அதுக்கு பேரு. சரி, இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கேன்னு பார்த்தா அதுக்கு அடுத்தது இன்னொரு இடம் போறோம், மகேஸ்வரன். மகேஸ்வரில் அகல்யாபாய் கட்டியிருக்கக்கூடிய அரண்மனை ஆனந்தமா இருக்கு. கார்த்தவீரியார்ஜுனன், பரசுராமர், ஜமதக்னி, பாணாசுரன் இவெல்லாம் வசித்த இடம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இதுவாரியான படித்துறைய பார்க்கவே முடியாது. நர்மதையினுடைய தேவியினுடைய அந்த திவ்யமான ஒரு ஜாஜுல்யமான அந்த ரூபமா அங்க அம்பாள் இருக்கா. எய் நமஹான்னு ஒரு நாமாவளி வரும் லலிதா சகஸ்ர நாமத்துல, என்ன எல்லா நாமாவளியிலையும் அது வரும். நீ எந்த நாமாவளியை சொன்னாலும் அதை தான் இருக்கும்னாலாம். அத்தனைக்கும் பொருத்தமா இருக்கிற இடம் அந்த இடம். சரி, மகேஸ்வர பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது நாபிப்பூர், அம்பாளுடைய நாபி ஸ்தானம். ஸ்ரீசக்கரத்துல பிந்துவா எப்படி இருக்காலோ, எப்படி காமகோடி பீடத்துல காமாட்சியா இருக்காலோ, காமாக்கியால எப்படி சன்னதியில தன்னுடைய கர்ப்பகிரகத்துல ரகசியமா இருக்காலோ, அவளே இந்த இடத்துல நதி ரூபத்துல நாபிப்பூருங்கிற இடத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. யாருக்கெல்லாம் அனுகிரகம்னாலாம், ஒரு க்ஷண காலத்துல சித்தி யாருக்கு வேணும்னாலாம், சனகாதி மகரிஷிகளுக்கு அனுகிரகம் அந்த இடத்துல, பஞ்சபாண்டவாளுக்கு அனுகிரகம் அந்த இடத்துல, யாருக்கு அஷ்டமாக சித்தி கைகூடணும், மந்திர சித்தி கைகூடணும் அந்த இடம். இவ்வளவு அற்புதமானா அங்கேருந்து கிளம்பினா ஜாபாலி மகரிஷி உட்கார்ந்துட்டு இருக்காரு, நாச்சிகேதன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவளுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட வசத்தியான இடம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியோட உருவருஷ காலம் வந்து தங்கியிருந்த இடம் அது. அப்பேற்பட்ட வசத்தியான இடம், அதை பார்த்தா அவ்வளவு பரமானந்தமா இருக்கு. இப்படி ஒரு ஆனந்தம் உண்டானா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த இடத்துக்கே அம்பால வந்து ஆராதனை பண்ணினானாம் சீதா பிராட்டியோட. அதனாலே அந்த தீர்த்த படித்துறைக்கு கௌரி காட்டுன்னு பேரு, கௌரி படித்துறை. இப்படி மேல போனா அமர கண்டகம், அமர கண்டகத்துல ஒரு பக்கம் லலிதா திருபுர சுந்தரிய உட்கார்ந்துட்டு இருக்கா பராசக்தி, ராஜராஜேஸ்வரி ஒரு பக்கத்துல சிவபெருமான் இருக்கா, நர்மதை தேவி ஒரு பக்கத்துல அழகா நர்மதை நான் தான் ராஜராஜேஸ்வரின்னு காமிக்கிறதுக்காக ஒரு பக்கம் சரஸ்வதி, ஒரு பக்கம் மகாலட்சுமியோட கூட அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்கேருந்து வரக்கூடிய எந்த நதியுமே கிழக்கமாக ஓடக்கூடிய நதி மேற்கமாக ஓடி வருது. அப்பேற்பட்ட உசக்தி அந்த இடத்துல, அந்த பர்வதத்துல ரொம்ப அழகான ராஜாவாக இருக்கக்கூடிய மேகலன்கிற ராஜாவுக்கு இவளே புத்திரியாக பிறந்ததுனால மேகல பர்வதம், மைக்கல் பர்வதம்ங்கிற அந்த பர்வதத்தை பிரதட்சணம் பண்ணி திருப்பி தட்சிண திக்கு, அந்த தட்சிண திக்குல கிளம்பினா மகாராஜபூர். அந்த மகாராஜபூர் தான் விக்ரமாதித்தன் சாலி வாகனனுக்கெல்லாம் அனுகிரகம் பட்டணத்தார் பட்டி வாழலாம் உட்கார்ந்துட்டு இருந்த இடம் அது. அப்படியே வந்தாக்க திருப்பி நர்மதாபுரம் இந்த பரிக்கிரமா. மானசீகமா யாரெல்லாம் கேட்கறேனோ பார்க்கறேனோ உணர்றேனோ, நீங்க அத்தனை பேரும் நர்மதா பரிக்கிரமா பண்ணின பலன் உண்டு. இது எப்படி சுவாமி சாத்தியமாகும்? ஒரு ஜோசியக்காரனும் ஒருத்தன் பார்க்க வரான், ஜோசியக்காரர் பார்த்துட்டு சொல்றாரா, இன்னைக்கு வராத, ரெண்டு நாள் கழிச்சு வா அப்படின்னு அவன் எடுத்துட்டு போயிடறான். ஜோசியக்காரர் உள்ள போய் உட்கார்ந்துட்டு அப்படியே யோசிக்கிறான், ஆஹா வேற வழி கிடையாது, ரெண்டு நாள்ல அவன் மறிக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி சாவ உட்கார்ந்துட்டு விடுறான். ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி வரான். ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு கால்குலேஷன் திருப்பி கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு சொன்னாரா, நீ எப்படிடா உயிரோட இருக்கன்னு ஏன் சாமி கேட்கறேங்கண்ணா, ஏ நீ நேத்திக்கே செத்து போயிருக்க வேண்டியிருந்தா, அதாண்டா ஜாதகம் சொல்றது, ரெண்டு நாள்ல நீ பொழைக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினா தாண்டா முடியும், இது எப்படிடா சாத்தியப்படுங்க எனக்கு தெரியல என்னோட. அப்படியா சாமி சொல்றேங்க, சத்தியம் சாமி இதுதான், என்னடா சொல்றேன்னா ஒண்ணும் இல்லை, இங்க எது கிளம்பி போனேன், நல்ல மழை பிஞ்சுட்டே இருந்துட்டு சரி ஒதுங்கறதுக்கு ஏதாவது இருக்குமானா ஒரு மண்டபத்துல ஒதுங்கின பாழடைஞ்ச மண்டபம், இதுதான் மாதிரி ஒரு சிவன் கோவில் இருந்துட்டு அந்த சிவன் கோவில் பார்த்தா இது க்ஷீணித்து போயிருந்துட்டு நம்ம கையில கொஞ்சம் பணம் இருந்தா இந்த கோவிலை சீர் பண்ணிருக்கலாம், அழகா கட்டி இருக்கலாம், ஒரு கும்பாபிடயம் பண்ணிருக்கலாம், நான் மனசுல நினைச்சேன் சாமி. அந்த நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள உள்ளே இருந்து ஒரு விஷப்பாம்பு என்ன கொத்த வந்துட்டு, ஆக ஒரு பாம்பு கொத்த வருதே நினைச்சேன்னு வெளியில வந்தேன்,
ஆனா அந்த பாம்பு தான் நான் காப்பாத்திட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னன்னு புரியல, நான் வெளியில வந்த பிற்பாடு தெரிஞ்சுது அந்த மண்டபம் கீழே விடுந்து சுக்குநூறா உடிஞ்சு போச்சு. இது சிவபெருமான நோக்கி ஒரு கும்பிடு போட்டேன் சாமி அப்படின்னானா. மானசீகமாக நினைத்தால் கோவில் கட்டின புண்ணியம் உண்டு என்று எப்படி சொல்லுகிறதோ அப்படி மானசீகமாக நினைத்தால் நர்மதா பரிக்கிரமா செய்த பலன் உண்டு, தேவியினுடைய ஜெகன்மாதாவினுடைய சரணத்தை பற்றுவதற்குண்டான அருள் உண்டு, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவனுடைய வாக்கிற்கு ஏற்றவாறு ஜெகன்மாதாவினுடைய திவ்ய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி அந்த ஜெகன்மாதா பராசக்தி நம் அத்தனை பேருக்கும் உய்வு பெறுவதற்கு வேண்டிய அனுகிரகத்தை செய்து தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உணரக்கூடிய நினைக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நர்மதா தேவியினுடைய லலிதா திருப்பர சுந்தரியினுடைய திவ்யானுகிரகம் பிரசாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சபிந்து செந்து சுஸ்கல தரங்க பங்கரஞ்சிதம் காதிவாரி சம்யுத்தம் கிருதாந்த தூத காலபூத பீதிஹாரி வர்மதே த்வதீஜ பாத பங்கஜம் நமாமி தேவி நர்மதே, த்வதீஜ பாத பங்கஜம் நமாமி தேவி நர்மதே, த்வதீஜ பாத பங்கஜம் நமாமி தேவி நர்மதே, நமாமி தேவி நர்மதே, நமாமி தேவி நர்மதே, நமாமி தேவி நர்மதே. ஜெய் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.